எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைய நாள் அதாவது ஜனவரி மாதம் 18ஆம் தேதி 2022 செவ்வாய்க்கிழமை திருநாள், இந்நாள் பார்த்தீங்கன்னா தைப்பூச நன்னாள், அற்புதமான நாள். இன்னைக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடந்ததுங்கிறத பற்றி ஓரளவு பாப். அசுரரை அழிக்க முருகப்பெருமானுக்கு அன்னை பார்வதி வேல் அளித்த தினம் இந்த தைப்பூச தினம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அது மட்டுமில்லாமல் இந்த பிரபஞ்சத்திலே உயிர்கள் தோன்றிய தினமாகவும் இந்த தைப்பூச திருநாள் பார்க்கப்படுகிறது. புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு, இந்த பிரபஞ்சத்தில் உயிர்கள் தோன்றிய நாள் தைப்பூச நாள் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களும் புராணங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள், நம்மளுடைய மன ஆசைகளை நிறைவேற்றி நமக்கு சகலத்தையும் கொடுக்கும். அதில் ஒரு முக்கியமான விஷயந்தான் 6 தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்கு வழிபாடு செய்யும் முறை. பல ஆன்மீக பெருமக்கள் இந்த ஒரு ரகசியமான பரிகார முறையை சொல்லி பல பேர் செஞ்சு பார்த்து பயனடைஞ்சிருக்காங்க. மற்ற நாட்கள்லையும் செய்யலாம், மற்ற செவ்வாய்க்கிழமை நாட்களையும் செய்யலாம், ஆனால் இந்த தைப்பூச திருநாளில் செவ்வாய்க்கிழமை இணைந்து வரும் இந்த அற்புதமான காலத்தில் நாம் செய்கிறதுங்கிறது நமக்கு அளவு கடந்த நன்மைகளை பெற்றுத்தரும் அப்படிங்கிறதுல துளி அளவிற்கு கூட ஐயம் ஏதுமே இல்லை. அது என்ன சார் 6 தீப வழிபாடு, கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கறது புரியுது. அதுக்கு முன்னாடி சில இன்றைய நாளில் செய்யக்கூடிய சில ஆன்மீக விஷயங்களையும் பார்ப்போம். பொதுவாக நம்மளுக்கு செவ்வாய்க்கிழமைனாலே என்ன ஞாபகம் வரும், பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை கையாளுவதற்கு அற்புதமான ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை நாள் இல்லையா. இன்று வரக்கூடிய அந்த செவ்வாய் ஹோரையிலே நீங்கள் கடன் தொகையை திருப்பி கொடுத்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய பணப்பிரச்சனை முற்றிலுமாக தீருவதை உங்களால் பார்க்க முடியும். எப்பேற்பட்ட கடனாளியாக நீங்கள் இருந்தாலும் செவ்வாய்க்கிழமையில் வரும் செவ்வாய் ஹோரையிலே கடன் தொகையில் ஒரு சிறு பகுதியை திருப்பி கொடுத்தீர்கள் என்று சொன்னால் அந்த கடன் முற்றிலுமாக விலகுவதை உங்களால் பார்க்க முடியும். சீக்கிரமாக கடனை கட்டி முடிப்பதற்கு உண்டான அனுகூலம் ஏற்படும். அதே நேரத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் இன்று தைப்பூசம். ஸோ எல்லாமே சேர்ந்து வருது, செவ்வாய்க்கிழமை தைப்பூசம் செவ்வாய் ஹோர, இது மாதிரி ஒரு பொன்னான நாள் கிடைக்காது. இன்று அவசியம் யாருக்கிட்ட கடன் வாங்கினீங்களோ அவங்க கிட்ட செவ்வாய் ஹோரை என்று சொல்லக்கூடிய இன்று மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை இருக்கக்கூடிய அந்த டைமிங்கில் பணத்தை திருப்பி கொடுங்க. முத முக்கியமான விஷயம். ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம் என்ன, இன்னைக்கு விரதம் இருங்க. இன்று சூரியனின் சக்தியாகிய சிவமும் சந்திரனின் சக்தியாகிய அன்னையும் இணைகின்ற நாள். எனவே இன்று பிரபஞ்சத்திலே ஒரு அதீத ஆற்றல் ஏற்படும். அந்த ஆற்றல் மனிதர்களுக்கு நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்படுத்தும். அது முழுமையாக நம்முடைய உடம்பு உட்கிரகிக்க வேண்டும் என்று நினைத்தால் நாம் இன்று உண்ணாமல் இருக்க வேண்டும். சார் எங்களால் சாப்பிடாமலாம் இருக்க முடியாது சார் அப்படிங்கிறவங்க அட்லீஸ்ட் பால் பழம் போன்ற ஆகாரங்களை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். இது முக்கியமான விஷயம். இது இல்லாமல் சரவணபவ மந்திரம், இன்னைக்கு சரவணபவ மந்திரத்தை சொல்லி வழிபாடு செஞ்சீங்கன்னா அளவு கடந்த நன்மைகள், அதுவும் நீங்கள் செய்வீங்க ரைட். இப்பொழுது நாம் 6 தீப வழிபாட்டுக்கு வருவோம். சகல ஆசைகளையும் சகல விதமான கோரிக்கைகளையும் எந்த தடையும் இல்லாமல் நிறைவேற்றி கொடுப்பதுதான் முருகப்பெருமானினுடைய 6 தீப வழிபாடு. இதுக்கு உங்களுக்கு என்ன தேவை, இது நம்ம எங்கே செய்யணும், வீடுகளில் செய்யணும், வீட்டில் செய்யணும், இதுக்கு எந்த டைம் உகந்தது, என்ன நைவேத்தியம் படைக்க வேண்டும், எப்படி வழிபாடு செய்ய வேண்டும்ங்கிறத பற்றி பார்ப்போம். இதை பெண்கள் ஆண்கள் இருப்பாளரும் செய்யலாம், தவறு ஒன்றுமில்லை. ஒரு தாம்பூலத்தட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த தாம்பூலத்தட்டு கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கணும், ஏன்னா நம்ம 6 அகழ்விளக்குகளை வைக்க போகிறோங்கிறதுனால ஒரு பெரிய சைஸுக்கு எடுத்துக்கோங்க. தாம்பூலத்தட்டுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் இட்டுக்கொள்ளுங்கள். இட்டுக்கொண்டு அதில் 6 அகழ்விளக்குகளை வைத்துக்கொள்ளுங்கள்.
இந்த ஆறு அகல் விளக்குகளும் புதிதாக வாங்கிட்டு வாஷ் பண்ணி வச்சுட்டு யூஸ் பண்ணுங்கள். பழைய விளக்குகளை பயன்படுத்துறதை கொஞ்சம் தவறுங்கன்னு நம்ம சொல்கிறோம். இப்படி ஆறு அகல் விளக்குகளை எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சுட்டு அந்த தாம்பூலத்தட்டில் வச்சுட்டு பசு நெய் ஊற்றிக்கணும். எல்லா விளக்குகளையும் ரப்பிக்கணும். இப்படி பசு நெய்யை ரப்பிட்டு பஞ்சு திரி ரெண்டு திரியை ஒன்றா திரித்து நாம் அந்த விளக்குகளில் தீபம் போடணும். இப்படி தீபம் போட்ட பிறகு நாம் விளக்கேற்றணும். விளக்கு ஆஸ் யூஷுவல் பெண்கள் ஏற்றணும். ஆண்களே இந்த பூஜையை செய்தாலும் பெண்கள் கையால் தீபம் ஏற்றிடுங்க. ஏற்றிட்டு முருகப்பெருமானினுடைய புகைப்படத்துக்கு முன்னாடி இந்த தாம்பூல தட்டை வச்சுருங்க. இப்படி வச்சுட்டு என்ன உங்களுடைய மன ஆசை, சார் வேலை கிடைக்கணும், திருமணம் நடக்கணும், வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், இப்படி என்னென்ன மன ஆசைகள் உங்களுடைய சிந்தையிலே இருக்கிறதோ அந்த மன ஆசைகளை சிறுதையோடு அந்த முருகப்பெருமானிடத்திலே கூறுங்கள். அதன் பிறகு தீபதூப ஆராதனை காட்டி நீங்கள் பிரார்த்தனையை முடித்து விடுங்க. ரொம்ப சிம்பிள். மந்திரம் சொல்ல தேவையில்லை, யந்திரம் வைக்க தேவையில்லை, வேறு விதமான சில சித்து வேலைகள்லாம் செய்ய தேவையில்லை. வெரி சிம்பிள். ஆறு விளக்குகளை ஏற்றி வைத்து வழிபாடு செய்கிறீங்க. சரி, எந்த டைமிங் இன்னைக்கு அப்படின்னு கேட்டால் இன்றைக்கி மாலை ஒரு 6 மணிக்கு செய்யலாம், இல்லை ஒரு 5 மணி, 5:30, 6 மணி, 6:30 செஞ்சு முடிச்சுருங்க. இப்படி தீபதூப ஆராதனை காட்டிய பிறகு அந்த தீபம் எரிகிறது அல்லவா, அது குறிப்பிட்ட நேரம் எரியட்டும். ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு பிறகு புஷ்பத்தையோ கல்கண்டையோ வைத்து அமர்த்தி விடுங்கள். தானாக ஒரு தீபம் அணையக்கூடாதுங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்ச விஷயம். அப்படிங்கிறதுனால அதை தானாக அணைய விடாமல் நீங்கள் ஒரு புஷ்பத்தை வச்சு அமர்த்தி விடுங்கள். இன்னைக்கு மாலை நாம் இதை செய்கிறதின் மூலமாக அளவு கடந்த நன்மைகள் கிடைக்கும். விரும்பிய ஆசை உடனே நிறைவேறுவதற்கு இது வழிவகையாக இருக்கும். சார், இந்த பரிகாரத்தை நாம் இன்றைக்கி செய்கிறோம், உடனே மன ஆசை நிறைவேறுமானா? கண்டிப்பாக நிறைவேறும். அடுத்த தைப்பூசம் வரைக்கும் நீங்கள் காத்திருக்க தேவையில்லை. ஒரு 11 நாள், 20 நாளுக்குள்ளேயே நிச்சயமாக அதுக்கான நல்ல ஒரு அனுகூலம் ஏற்படுவதை, நீங்கள் கேட்ட அந்த விருப்பத்திற்குண்டான அந்த செயல்பாடு நடைபெறுவதை உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும். கண்டிப்பாக சகல பிரச்சனையிலும் அவஸ்திப்படுபவர்கள், சில பேருக்கெல்லாம் குழந்தை இல்லாமல் ரொம்ப நாள் இருப்பீங்க, அவங்களாம் அது செய்யுங்க. கந்தசஷ்டி கவச பாராயணம் செய்யலாம். கந்தனுடைய புகழ்பாடும் துதிகள் மந்திரங்கள் எல்லாத்தையும் பாராயணம் செய்யுங்க. அற்புதமான நல்ல பலன்கள் யாவும் கிடைக்கும். இன்றைய நாளிலே கட்டாயமாக 6 அகல் விளக்குகளை ஏற்றி வைத்து வழிபாடு செய்வதன் மூலமாக சகல விதமான ஐஸ்வர்யங்களையும் உங்களால் பெற முடியும். கண்டிப்பாலும் இப்பதிவு பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.